ஜாய ஜாய ஸ்ரீ சைதன்யா, ஜாய நித்யானந்தா, ஜாய ஜாய ஸ்ரீ சைதன்யா, ஜய அத்வைத சந்திர, ஜாய கௌர பக்த பிருந்தா, ஜாய ஜாய ஸ்ரீ சைதன்யா, ஜாய நித்யானந்தா, ஜய அத்வைத சந்திர, ஜய கௌர பக்த பிருந்தா, ஜாய ஜாய ஸ்ரீ சைதன்யா, ஜாய நித்யானந்தா, ஜய அத்வைத சந்திர, ஜய கௌர பக்த பிருந்தா, படிங்க. ஸ்ரீ கிருஷ்ண அவதீர்ண சைதன்ய ஈஸ்வரா, ஹரி கிருஷ்ண மாதாஜி, 6.84 படிக்கிறோம். நீங்க வேணா மியூட்ல போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதோ எக்கோ அடிக்குதா ஈஸ்வரி மாதாஜி? உங்களுக்கு நல்லா கேக்குதுல? திருப்பி படிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ண அவதீர்ண சைதன்ய ஈஸ்வரா, அந்த பகவான் கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்தார். எனவே மற்றவர்கள் அனைவரும் அவரது சேவர்களே. எல்லாருமே அவருக்கு சேவன்ஸ்தான். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். எல்லாரும் அவருக்கு சேவராக இருக்காங்க, எல்லாரும் கிருஷ்ணனுடைய பகுதிகள் அப்படிங்கிற எல்லாரும் எப்படி ஆகிட்டோம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆகிட்டோம், கரெக்டாக? அது மனசுலேயே அது பதிச்சு பதிய வச்சுக்கணும். சில சமயம் நம்மளை பிடிக்காம சிலவே பிடிக்காம போனாலும் அவரும் நம்மளுடைய பிரதர் தான், சகோதரர் தான், சகோதரி தான் அப்படின்னு நினச்சிக்கணும். அப்போ தான் வந்து அந்த துவேஷம் வந்து மனசில் வராது. இதெல்லாம் நம்ம திக்கால தான் போக முடியும் கோலம் இருந்தாங்க. ஓகே, ஆனால் பக்குவம் போகவும் வந்துடும். அதனால தான் இந்த சைத்தன்ய சேதம் நூல்லாம் படிக்கணும். அதே மாதிரி நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறோம். இந்த மாதிரி பக்தி சேவையில் ஈடுபடும். அடுத்து 85, கேஹமோனே கேஹனமானே சபதாரதாசா, கேஹா இல்லையா, கேதா இருக்கா, கேஹா, சரி, 85 கரெக்ட். அது கேஹா தான் இருக்கு இல்லையா, கேஹமானே கேஹனமானே சபதாரதாசா, ஜே நாமானே தாரஹயா சே பாபே நாசா, சிலர் அவரை ஏற்கின்றனர், சிலர் அவரை ஏற்பது இல்லை. ஆயினும் ஒவ்வொருவரும் அவரது சேவகரே. இருப்பினும் அவரை ஏற்காதவன் அவனுடைய பாவ விளைவுகளால் நாசமாகி விடுவான். பொருளுரை, ஒரே பொருள் எல்லாம் படிக்கும்போது பிரபுபாத நினைச்சுக்கணும், விஜய் சில பிரபாத சொல்லிக்கணும் மனசுலயே. ஏன்னா ஒரு ஒரு பொருளையும் பாத்தீங்கன்னா சில சில 4-5 பக்கம் போகுது. அவர் ஒரு ஒரு வார்த்தையும் சில சேமே எழுத முடியாலும் யோசிப்பாராம், எந்த வார்த்தையை போட்டா எங்களுக்கு புரியும் அப்படின்னு. அதனால அவர் வந்து நிறையா என்ன சொல்கிறது, நேரங்களில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொருளை கொடுத்துருக்காரு. இல்லைனா நமக்கு சுகம்லாம் புரியவே புரியாது சரியா? சரி, மனசுலேயே சொல்லிக்கோங்க. சொல்லுங்க, படிங்க மாதாஜி. ஓர் உயிர்வாளி தன்னுடைய விஸ்வரூப நிலையை மறக்கும் போது பௌதிக வளத்தை அணுகுவதற்கு அவன் தன்னை தயார் செய்து கொள்கிறான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு செய்யப்படும் சேவையானது முழுமையான ஈடுபாடு அல்ல என்று நினைக்கும் அளவிற்கு சில நேரங்களில் அவன் தவறாக வழி நடத்தப்படுகிறான். வேறு விதமாக கூறினால், பகவானுக்கு சேவை செய்வது மட்டுமே ஒவ்வொரு உயிர்வாளியின் பணி அல்ல, அவருக்கு பல்வேறு இதர பணிகள் உள்ளன என்று அவன் நினைக்கின்றான். அத்தகைய முட்டாள் மனிதன்
எல்லா சூழ்நிலைகளிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ முழு முதற் கடவுளின் தொண்டிற்கான செயல்களில் தான் ஈடுபட்டுள்ளேன் என்பதை அறிவது இல்லை. உண்மையில் ஒருவன் பகவானின் தொண்டில் பகவானின் தொண்டில் ஈடுபடாவிடில் எல்லா அமங்கலமான விஷயங்களும் அவனை தாக்கும். ஏனெனில் பரமபுருஷனான சைத்தன்யா மகாபிரபுக்கு செய்யும் சேவையே சின்னஞ்சிறு உயிர்வாளிகளின் ஸ்வரூப நிலையாகும். உயிர்வாழும் மிகச் சிறியவனாக இருப்பதால் பௌதிக இன்பத்தின் கவர்ச்சி அவனை மயக்குகின்றது. அவன் தனது ஈஸ்வரூப நிலையினை மறந்து ஜடத்தினை அனுபவிக்க முயல்கிறான். ஆனால் அவனிடம் உறங்கிக் கொண்டுள்ள கிருஷ்ண உணர்வு எழுப்பப்பட்ட பின்னர் அவன் ஜடத்தின் சேவையில் ஈடுபடுவது இல்லை, மாறாக பகவானின் தொண்டில் ஈடுபடுகிறான். வேறு விதமாக கூறினால், ஒருவன் தனது ஈஸ்வரூப நிலையை மறக்கும் போது அவன் தன்னை ஜட இயற்கையின் எஜமானாக நினைக்கின்றான். ஆயினும் அந்த நேரத்தில் கூட அவன் பரமபுருஷன் சேவகனாக இருக்கின்றான். ஆனால் அந்த நிலை தகுதியற்ற அல்லது களங்கமுற்ற நிலையாகும். எந்த நிலை சொன்னீங்க? சொரூப நிலையா என்ன விஸ்வரூப நிலையா? என்ன படிச்சீங்க? சொரூப நிலை தானே படிச்சீங்க? சொரூப நிலையில் இருக்கும் போது என்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பௌதிக கலங்கள்ல வந்து ஒருத்தர் அட்ராக்ஷன் ஆகுவார். இந்த மாதிரி பகவான் தொண்டில் வந்து முக்கியமே கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் கலியுகத்தில் பகவான் தொண்டெலாம் ஒன்றும் முக்கியம் கிடையாதுங்க எங்களுக்கு. சில பேர் மிரட்டவே செய்கிறாங்க, நீங்கள் இது எங்கள் ஒய்ஃபையும் கெடுத்துட்டீங்க, நீங்களும் நீ போனால் பரவாயில்ல கோயிலுக்கு என் ஒய்ஃபையும் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பகவானுக்கு சேவை பண்ணுங்கிற நினைப்பே போயிடுச்சு. இது வந்து நம்ம இதயத்தில் வந்து புதஞ்சு கிடக்கு டார்மெண்ட்டு, பகவான் மேலே இருக்க அன்பு. இது தட்டி எழுப்புறது தான் கிருஷ்ண உணர்வு. அதனால நம்ம எதுவுமே புதுசாக யாருக்கும் சொல்லித்தரோம் அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட எல்லா தர்மையும் இருக்குது ஆல்ரெடி. இப்போ பறக்கிற தர்மம் கூட நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு உடல் எடுத்தோன்னா அந்த தர்மம் வந்துடும். ஓகே. ஸோ அதே மாதிரி நடக்கிற தர்மம் எல்லாமே குழந்தைங்களுக்கு இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி தான். அதே மாதிரி தான் பக்தம் பகவான் மேலே அன்பு செய்கிறது தொண்டு பண்ணுறது நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. அதை வந்து தட்டி எழுப்பக்கூடிய அந்த முறை ப்ராசஸ் தான் வந்து கிருஷ்ண உணர்வு. ஓகே, ஏக்கம் அது பண்ணுறாங்க. 86 படிக்கலாம். நான் சைத்தன்யா மகாபிரபுவின் சேவகன். சைத்தன்யா மகாபிரபுவின் சேவகன். நான் சைத்தன்யா மகாபிரபுவின் சேவகன். அவருடைய சேவர்களின் சேவகன். சூப்பர். சுலம் உள்ளது பிருந்தாபரஞ்சி. நம்ம 8.87 படிச்சுட்டு இருக்கோம், நீங்க எடுத்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சோ பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்றாங்க. நான் வந்து சைத்தன்யாவோட சேவன், அவருடைய சேவன், அவருக்கு சேவனுக்கு சேவன் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய சேவன் மூணு தடவை சொல்லியிருக்காங்க. சேவன் டாப் சைத்தன்யர தாசா, சைத்தன்யர தாசா, சைத்தன்ய தாசா, தார தாசியர தாசா, தார தாசியர தாசா, அவருடைய சேவனுக்கு சேவன். சைத்தன்யர தாசமுயி சைத்தன்யர தாசம், சைத்தன்யராதாசமோயி சைத்தன்யராதாசா, சைத்தன்யதாசமோயி தாரதாசேரதாசா. இதுதான் இந்த பிரித்த பிரித்த பிரிச்சாரத்த பிரித்த பிரித்த பிரித்தஷ பிரித்த இனிமாம் ஸ்மரலோக்க நாராம்னா ஸ்மரலோக்க நாதா. கரெக்டா? நாதா மாஸ்டர். அவருக்கு நான் வந்து 7 முறை சொல்வார். மூத மா சொத்தது வந்து குலசேகர ஆழ்வார். அதே மாதிரி தான் சைத்தன்ய மாப்பிர சொல்வார்ல, கோபி பர்த்து பதகமலைக்கோ பாத சாரி தாச தாச தாசானு தாசா கோபி பத்ர கோபி பத்து பதகமலையோ தாச தாசானு தாசா. அவர் அதே தான் சொல்றாரு. ஸோ அதனால நிறைய இடத்துல இந்த மாதிரி வருவாங்க. ஏன்னா அவ பகவான் சொல்றதுக்கும் வைஷ்ணவர்கள் எல்லாம் சொல்றதுக்கும் கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. ஓகே, இதுல என்ன சொல்றாரு, நான் வந்து இப்போ சைத்தன்யாவுடைய சர்வன், அவருடைய சேவன், அவருடைய சேவன், அவருடைய சேவர்களுக்கு சேவன். சைத்தன்ய தாசம் சைத்தன்யரா தாசமொயி சைத்தன்ய தாசா சைத்தன்ய தாசமொயி தார தாசீர தாசா. ஓகே, இதை நம்ம மரபம் பண்ணிக்கணும். இதேதான் யமனாச்சாரியம் சொல்றாரு, பவந்த மேமானுஷ நிரந்தர கதாக மைக்காந்தி நித்திய கிங்கரா.
ஐ கதாமி பிரகசாமி சனாத்த ஜீவிதம் இந்த மாதிரி ஸ்லோகம் வரும். எப்பயுமே உனக்கு நான் தான் உடைய மாஸ்டர், நான் தான் உன்னுடைய சேவை, நித்தியமான மாஸ்டர் நீ தான், உனக்கு கங்கை பண்ற நிலைமை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஏங்குறார். ஓகே, இந்த ஒரு பாவம் தான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாத்தையுமே இருக்கு. நான் வச்சுக்கணும். அடுத்து 87, இப்போ இவங்க கலாவதி மாதாஜி படிக்கிற மாதாஜி, கலாவதி மாதாஜி 87, நீங்கள் வீட்டில் ஆ ஏத போலி நாச்சேகாயா குபாரா கம்பீரா, ஏத பலி நாசேகாயா கம்பாரா கம்பீரா, சனே கவ வசிலாச்சாரியா ஹைனா ஹைனா சுஷித்தரா, இவ்வாறு கூறியபடி அத்வைத பிரபு பலமாக பாடி ஆடுகிறார். அடுத்த கணத்தில் அமைதியாக அமர்ந்து விடுகிறார். பாருங்க, அத்வைத பிரபு இந்த மாதிரி பாடுறாரு, எப்படி பாடுறாரு? சைத்தன்ய ராதாச மொயி சைத்தன்ய ராதாசா, சைத்தன்ய ராதாச மொயி தாரதாசே ராதாசா, பாடுறாரு. ஓகே, வெரி நைஸ். 88 இப்போ சேவை செய்யும் மனப்பான்மைக்கு பகவானே, பகவான் பலராமரே மூலமாவார். அவரை தொடர்ந்து வரும் அம்சங்கள் அனைவரும் அதே பாவத்தினை பின்பற்றுகின்றனர். சேவையில் பகவான், சேவை பகவான் யாரு? பலராமர். ஓகே, பலராமர் ஜெயந்திக்கு கொண்டாடணும் இல்லையா, அதனால பலராமர் நிறைய பேர் ப்ரே பண்ணோம். ஓகே, சேவை எப்படி பண்ணணும், அது ஆதி குரு பலராம். ஓகே, அதனால மற்ற எல்லாருமே அவரை பின்தொடர் தான் வராங்க, எல்லா பிளானி பர்சன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த எக்ஸ்டசி. அடுத்து 89, தாரா தாராபதாரா தாராபதாரா ஏகா ஸ்ரீ சங்கர்ஷனா, அவரது அவதாரங்களில் ஒருவரான பகவான் சங்கர்ஷனர் தன்மை எப்போதும் ஒரு பக்தனாகவே கருதுகிறார். பக்தனாகவே கருதுகிறார். சங்கர்ஷனா யார் மெட்டீரியல் பண்ணுவா? லார்ட் சிவா. தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி நீங்க தான் படிக்கணும். 90, அவரது அவதாரங்களில் மற்றொருவரும் மிகுந்த அழகும் செல்வமும் கொண்டவருமான லக்ஷ்மணர் எப்போதும் பகவான் ராமருக்கு சேவை செய்கிறார். ராமருக்கு சேவை பண்றார். ஓகே, சோ எப்பயுமே வந்து பலராமன் நிறைய விதத்துல வர்றார். லக்ஷ்மணன் ஆடுவாரு, ஆதிசன் ஆடுவாரு, அப்புறம் அவருக்கு பெட்டா மாறுவாரு, அப்புறம் அவருக்கு தலவணியா இருப்பாரு, கொடையா இருப்பாரு, விசிறியா இருப்பாரு, இப்படி என்னென்ன சேவை இருக்கோ, மிருதங்கமா இருப்பாரு, இந்த மாதிரி என்னென்ன சேவையில ஈடுபடுமோ அவ்வளோ சேவையில் ஈடுபடுறாங்க தான். அதனால அவர் தான் நமக்கு சொல்லித்தரார் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லிட்டார். சங்கர்ஷனா சங்கர்ஷனா அவதாரா கருணாப்தி சாயி, தாஹார ஹிருதய பக்தா பாவ அனுயாயி, தாஹார ஹரிதாயே பக்த பாவா அனுயாமி அனுயாயி மகாவிஷ்ணு. ஓகே, காரணக்கடல்ல பட்டிருக்கிற அந்த மகாவிஷ்ணு, அவர் வந்து சங்கர்ஷனிருந்து வர்றார். ஓகே, அதனால அவருக்கும் அதான் இருக்கு, எமோஷனல் பீங் எ டிவோட்டி இஸ் ஆல்வேஸ் பர்சன், அவர்கிட்ட வந்து இருக்கு மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு யாரு? மகாவிஷ்ணு யாரு? என்ன மக்கள் காரண கடலாவிஷ்ணு யாரு? அதான் யாரு அவரு? சரி, அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட் தான். வேற என்ன சொல்லலாம்? ஆன்லைன்ல இங்க ஆஃப்லைன்ல மகாவிஷ்ணு யாரு? ஆசி போதும், நீங்க சொல்லிட்டீங்க.
மகாவிஷ்ணு அத்வைத பிரபு அவ்வளோதான், அதனால கற்று சொல்லு அவ்வளோதான் தெய்வம். அத்வைத பிரபு மாதாஜி அதுதான் படிச்சிருக்கேன். அத்வைத பிரபு அந்த மகாவிஷ்ணுவும் அத்வைத பிரபு வித்தியாசம் கிடையாது. அது அத்வைத பிரபு தான் இங்கே வந்திருக்கிறார். ஓகே, அந்த மகாவிஷ்ணுடைய உடல்ல இருந்தால் ஃபுல்லாக யூனிவர்ஸே வருது, எல்லா பிரபஞ்சங்களும் தோன்றான். ஓகே, மிகப்பெரிய ஒரு இது. ஓகே, அந்த படைப்பு அதுதான் வந்து இவருடைய பாடியிலேருந்து அவருடைய மூச்சு காலம், ஒரே ஒரு மூச்சு காலம் தான் என்னது இந்த யூனிவர்ஸுடைய வாழ்நாள் காலம். ஓகே, அந்த மாதிரி அத்வைத பிரபுடைய புகழ். அந்த அத்வைத பிரபுக்கு வந்து நான் நாலு பசங்க இருப்பாங்களே, மூணு பசங்களாம், அதில் வந்து எல்லாருமே பக்தராக மாறணும். ஒருத்தர் வந்து மாயாவதியம் கொஞ்சம் இது பண்ணிடுவார். ஓகே, அதனால் பகவானோட பையனே எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நம்ம எல்லாருமே பகவானுடைய குழந்தைங்க தான். நம்ம யாருக்கிட்ட கிட்ட இருக்கிறது தான் அசோசியேஷன் பண்ணுறது தான். ஓகே, எங்கூட நம்ம நாளாக இருந்தாருங்க, அவர் எப்போ பார்த்தாலும் அவரு கூடயே தான் இருப்பார். அப்படின்னாலும் அவருடைய குணநலன் இவருக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் அவர்கிட்டேருந்து சன்னம் எடுத்துக்கல. ஓகே, ஏன்னா ஈ கூட பார்த்தீங்கன்னா மகாராஜா உட்காந்து சேரில் தான் உட்காரும். அப்போ ஈ வந்து மகாராஜாவுடைய சங்கம் எடுத்துக்கிறது தான் என்ன, அந்த மாதிரி தான். ஓகே, நம்ம தான் சங்கம் எடுத்துக்கிறது தான், அந்த சொற்களை வந்து நம்ம ஆலையில் ஏற்றுட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் சங்கம் எடுத்துக்கிறது. ஓகே, தொண்ணூத்தி ரெண்டு தாஹாரா பிரகாச வேதா அத்வைதாச்சாரியா எப்படி எதுக்கே உடனே சூப்பரா இருக்கீங்களா, நமக்கு பெங்கால் தெரியாட்டாலும் அழகா இருக்கு படிக்கிறதுக்கு. படிங்க மாதாஜி. அத்வைத ஆச்சாரியர் அவருடைய தனிப்பட்ட விரிவாவார். அவர் தமது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் எப்போதும் பக்தி கொண்டு ஈடுபட்டுள்ளார். கையை சுத்தம் பண்ணி அதனால அத்வைதாச்சாரியருக்கும் அவ்வளவு வித்தியாசம் கிடையாது. ஓகே, எப்பயும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கா. என் கை தள்ளுமா படிக்கிறியா நீ? அது எம் 93. ஓகே, 93 வாக்கே கோஹை மொயி சைத்தன்யர அனுச்சரா முயிதாரா பக்தமானே பாவே நிரந்தரா. By his words he declares, I am a servant of Lord Chaitanya. Thus with his mind he always thinks, I am his devotee. முயினா I am சைத்தன்யர் அனுச்சரா, அவருடைய பற்றி ஃபாலோ பண்ணுறேன். சைத்தன்யர் தாசா, என்னுடைய அனுச்சரான்னு சொல்றாரு. நான் வந்து சைத்தன்ய ஃபாலோயர்ன்றார். அதனால நம்முடைய மதம் என்ன? நம்முடைய மதம் சைத்தன்ய பாபாவுடைய மதம் தான். ஓகே, அதான் ஒரு அருமையா சொன்னாங்கல்ல, ஆராத்யாம விரதேசாமனம் ரம்யா காட்சி உபாசன பிரஜபதுவர்கேனா கல்பிதா ஸ்ரீமத் பாகவத மகாமுனி கிருத்தே கிம்மாய் பரீஸ்வரா. அப்புறம் என்னது கிம்மாய் பரீஸ்வரா ஒன்று தெரியுமா தெரியாது சொல்லுவோம். சைத்தன்யர கடைசி பிடிக்குமே, ஆரது பகவன் ஜெயஸ்தனைய சத்தாம் இருந்தோம் ரம்யா காஷ்ய உபாசனா ஸ்ரீமத் பாகவதம் பிரவணா பிரேமாபமத்தமான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு மதம் இதம் தத்த நாபரா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரூர் மதம் இதம் தத்த நாபரா. என்னுடைய மதம் வந்து வேற எதுவும் கிடையாது, சைத்தன்ய பாபுடைய மதம் தான். ஓகே, அது போகுது சொல்லுவாங்க பிருந்தாவன தாமம் ஸ்ரீமத் பாவதம். அதே மாதிரி என்னுடைய ரிலீஜன் எங்கே போகணும், ரிலீஜன் எதுங்க, நீங்கள் எந்த ரிலீஜன் கேட்டால், நீங்கள் எந்த மதம் கேட்டால் எனக்கு சைத்தன்ய மகாபுடைய மதம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி தான் அந்த இதில் சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ இந்த ஆச்சாரியம் தான் சொல்கிறார். என்ன சொல்ற அத்வைத ஆச்சாரியம் சொல்ல, நான் தான் வந்து ஏழில் தொடங்கும், ஆராத்யோன்னு தொடங்கும். ஆராத்யோ பகவான், ஆராத்யோ பகவான், கே ஏ கேபிட்டல் ஆ வந்து 94 ஆசினி
பக்தி பிரச்சாரிய சௌபாதாரில புவனா. பாருங்க, உங்களும் பிரபஞ்சத்தையும் அவர் டீல் பண்ண, அவர் தான் காரணம் ஆக்சுவலா. துளசி வாட்டர் கங்கா ஜல் அதையும் வச்சுட்டு அந்த சாலிகிராம் வச்சு என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த ஒர்ஷிப் பண்றார், வழிபடுறார். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு, சொல்லுங்க ஹரிகிருஷ்ணா பிரபு, இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வரணும்னு சொல்லி இது பண்றார், கிருஷ்ணரே வரணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு அடிக்கடி சொல்வார், நாடா நாடான்னு தான் சொல்லுவார் அறிவித மகாபிரபு. எதுக்காக இவ்வளவு முக்கியம் சைத்தன்ய மகாபிரபுடைய இதுனா, நம்மளுடைய இயக்கமே அதுதான். ஓகே, சைத்தன்ய மகாபிரபு தோணிக்கு தான் நம்ம இயக்கமே. பிரபுபாதர் வந்து இப்ப இஸ்கான்னு சொல்லி பேர் விட்டுருக்காங்க, ஆனால் நம்ம இயக்கத்தை வந்து 500 வருடங்களுக்கு முன்னால சைத்தன்ய மகாபிரபு தொடங்கி வச்சிட்டார். ஓகே, ரூப கோஸ்வாமி மூலமாக அது தொடங்கிட்டார். ஓகே, சங்கீத இயக்கம் வந்து ரூப கோஸ்வாமி ஹரிதாஸ் தாக்கூர் இவங்கெல்லாம் வச்சு தொடங்கிட்டார். அதனால நம்ம வந்து முக்கியமாக இந்த நூல்களை வந்து படிக்கணும், நம்ம சைத்தன்ய மகாபிரபு தெரிஞ்சுக்கணும். 95 பிருத்திவீ தரே நஜே சேஷ சங்கர்ஷனா. காய வியூஹா கோரி காரேனா கிருஷ்ணேன சேவனா. என்ன சொல்றாங்க சொல்லு. கை கழிக்கும் புத்தகத்தை எடுத்துக்கும் அப்படியே ஃபாலோ பண்ண. இப்போ சாதாரண நீ படிக்கணும், ரெடி ஆகிட்டேன். 96 ஏஷோ மாஹோயா ஸ்ரீ கிருஷ்ணே அவதாரா நிரந்தர தேகி தோஸ் நிரந்தர தேகி சோபாரா பக்திர ஆச்சாரா. ஆச்சாரா ஆச்சாரா கிருஷ்ணனுடைய நிறைய அவதாரங்கள் இருந்தாலும் அவங்க என்ன பண்ண பக்தர்கள் தான் என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. அதுதான் அதுல முக்கியம், எல்லாரும் பக்தர் தான் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, சாஸ்திரே கோஹே பக்த பக்த அவதாரா. ஆமா, இந்த மாதிரி அவங்க வந்து இன்கார்னேஷன் அஸ் டிவோட்டிஸ் பக்தாவதாரம் சொல்றாங்க. ஓகே, இருந்தாலும் அவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்கான், எல்லாருடைய மேலே இருக்கு, மற்ற பக்தர்களோட மேலே தான். ஓகே, A conditioned soul is bewildered when he tries to understand the incarnation of the Godhead with full of lenses. Lord Krishna appeared and performed many uncommon activities, and some materialistic and misunderstood him, but in his appearance as Lord Chaitanya, he did not show any much of his lenses. And therefore, fewer conditioned souls were bewildered. Misunderstanding the Lord, many fools consider themselves
incarnation of the Supreme Personality of Godhead, but the result is that after leaving the material world, they enter in the species of jackass. Jackass and Nari, then? நரி நரியோட கூட்டத்தில் நரி கூட்டத்தை சேர்த்துட்டாங்க போய் ஓகே. Persons who can, who cannot understand the real significance of an incarnation but must attempt such lower species of life as punishment. Conditions who are puffed up by false egoism and who try to become one with the Supreme Lord become mayavadi. சரிங்க சொல்லியிருக்காங்க. எதேஸ்டோட நிலைமையும் மாயாவதியோட நிலைமையும் சொல்லியிருக்காங்க இல்லையா. கடல் நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கும் மாயாவோட தொம்பினால் அதுக்கு உங்களுடைய நிலைமை என்ன ஆகுன்றதை சொல்கிறான். ஓகே, சரிங்களா. கிருஷ்ணர் வந்து வரும்போது நிறையா எல்லா விதமான அவங்களுடைய ஐஸ்வர்யங்களையும் காட்டினார். ஓகே, பகவான் வந்து அவங்க 3 மாதங்களில் வந்து பூத்தனார்க்கை கொள்வது, 16,108 மனைவிகள், அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பேலஸ். யோசிச்சு பாருங்கள், ஒரு வீடு கட்டி முடிக்க என்ன வசதி என்ன ஆகும், கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக அவருடைய அந்த ஐஸ்வர்யங்கள் காட்டுறார் கிருஷ்ணர். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது சின்ன சில இடங்கள் தான் காட்டுறார். ஓகே, அந்த ரத யாத்திரை நடக்கும்போது 7 இடத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு இருந்தாங்க. அதே மாதிரி சர்வ பட்டாச்சாரியருக்கு வந்து அந்த ராமகிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு 3 பேரும் சேர்ந்த அந்த ரூபம் காட்டுறார். இந்த மாதிரி சில இடங்கள்ல அந்த ஒரு பிராமணருக்கு வந்து அந்த கிருஷ்ண ரூபம் காட்டுறாரு இல்லையா, நான் தான் தேசர கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அதனால நிறைய பேர் என்ன, கொஞ்சம் பேர் என்ன பீல்டர் ஆகினா, நானும் சைத்தன்யான்னு சொல்லி நிறைய பேர் இன்கார்னேஷன் வந்தவங்களாம் என்ன ஆயிட்டாங்க, அது நரி கூட்டு நரி மாதிரி அந்த மாதிரி லோயர் பர்த் வந்து அவங்களுக்கு அடுத்த பிரிவில் கிடைக்குது. அடுத்தது 98 படிச்சுனேன். ஏக மாத்திராம் ஸ்ரீ கிருஷ்ணா அம்சி அம்ச அவதாரா அம்சி அம்சே தேகி ஜேஷ்டா கனிஷ்ட ஆச்சாரா. And all other are in his part are partial incarnations. We find that the whole and the part behave as superior and inferior. So you find that the whole and part behave as superior and inferior. Yeah. So this is all அவதாரங்களுக்கும் ஆதாரம். எல்லாருமே அவருடைய part and partial incarnation. பிரிக்க முடியாத அங்கமான அந்த அவதாரங்கள். ஓகே, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, 99 மலைவாசன் பிரபு நீங்கதான் எல்லா அவதாரங்களுக்கும் மூலமானவர் தம்மை எஜமானராக கருதும் போது உயர்ந்தவரின் பாவத்தை கொண்டுள்ளார். அவர் தம்மை பக்தனாக கருதும் போது தாழ்ந்தவரின் பாவத்தை கொண்டுள்ளார். பாவம், பாவம்னா அப்படி இல்ல, பாவம்னா அந்த இது ரசம், அந்த பாவம் சொல்லுவாங்க அது. ஒரு குறிப்பிட்ட பொருளின் பொருளை ஒரு குறிப்பிட்ட பொருளின் சிறிய பகுதி அம்சம் எனப்படுகிறது. அந்த அம்சம் எதிலிருந்து வெளிப்படுகிறதோ அதன் முழுமை அம்சி எனப்படுகிறது. ஆகவே அம்சம் எனப்படும் சிறிய பகுதி அந்த முழுமையினுள் அடங்கியுள்ளது. பகவான் முழுமையானவர், பக்தனோ அவரது ஒரு பகுதி அல்லது அம்சம் எனப்படுகிறான். இதுவே பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் உள்ள உறவாகும். பக்தர்களுக்கு மத்தியிலும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்னும் நிலைகள் உள்ளன. ஒரு பக்தன் பெரியவனாக இருக்கும் போது பிரபு என்றும் சிறியவனாக இருக்கும் போது பக்தன் என்றும் அழைக்கப்படுகிறான். கிருஷ்ணரே பரம முழுமை. பலதேவரும் இதர விஷ்ணு அவதாரங்களும் அவரது அம்சங்கள். ஆகவே பகவான் கிருஷ்ணர் தம்முடைய உயர்நிலையின் உணர்வுடனும் எல்லா விஷ்ணு அவதாரங்களும் பக்தர்கள் என்னும் தமது நிலையின் உணர்வுடனும் உள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ரொம்ப முக்கியமானது இல்லையா, அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய அவதாரம் வந்தாலுமே பகவான் கிருஷ்ணர் தான். இவங்களுக்கான வித்தியாசம் நம்ம சொல்லக்கூடாது. விஷ்ணு தத்துவம் எல்லாம் வந்து வித்தியாசம் சொல்லி சண்டைப்படக்கூடாது. அந்த விஷ்ணு தத்துவமும் அவங்களும் பவர்ஃபுல் தான். அவங்க வந்து ஜீவ தத்துவத்தில் வரமாட்டான். ஓகே, அதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிங்க பிரபு. கிருஷ்ணேரா கிருஷ்ணேரா சமதா ஹோய்தே பட பக்த பதா.
பக்தனாக இருக்கும் நிலையானது பகவான் கிருஷ்ணருடன் சமமாக இருப்பதை காட்டிலும் உயர்ந்ததாகும். ஏனெனில் பகவான் கிருஷ்ணருக்கு தம்மை காட்டிலும் பக்தர்கள் பிரியமானவர்கள். பொருளுரை: பரம புருஷ பகவானோடு ஐக்கியமாகுதல் என்னும் எண்ணம் பகவானுக்கு நித்திய சேவை புரிவதை காட்டிலும் தாழ்ந்ததாகும். ஏனெனில் பகவான் கிருஷ்ணர் தம்மை காட்டிலும் தமது பக்தர்களின் மீது அதிக பாசம் கொண்டுள்ளார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 9.4.68 பகவான் தெளிவாக உரைக்கிறார். சாதவோ ஹிருதயம் மத்யம் படிங்க படிங்க. சாதவோ ஹிருதயம் மத்யம் சாதூனாம் ஹிருதயம் துவம் மத் ஹன்யத்தே நா ஜானதி ஜானந்தி நாஹம் தேப்யோ மனோ அபி. பக்தர்களே எனது இதயம், நானே என் பக்தர்களின் இதயம், என் பக்தர்கள் என்னை தவிர வேறு எவரையும் அறியார்கள். அது போலவே நானும் என் பக்தர்களை தவிர வேறு எவரையும் அறியேன். இதுவே பகவானுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையிலான நெருக்கமான உறவாகும். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண. சாதவோ ஹிருதயம் முக்கியம், பக்தர்களுடைய இதயம் நான். பக்தர்கள் வந்து என்னுடைய இதயத்தில் இருக்காங்க. டிவோட்டிஸ் ஆர் மை ஹார்ட். ஸோ பக்தர்கள் தான் கிருஷ்ணனுடைய இதயம், கரெக்டா? அதே மாதிரி நான் வந்து பக்தருடைய ஹார்ட். அதே மாதிரி பக்தர்கள் தவிர எனக்கு யாரையும் தெரியாது, என்னையும் தவிர யாருக்கும் பக்தர் தெரியாது. ஓகே, ரொம்ப அருமையாக சொல்லுவோம். சாதவ ஹிருதய மகியம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மதன்யத்தேன ஜானந்தி நாகம் தேவியோ மானாகபி. ஓகே, இது முக்கியமான சொல்லுவோம். அடுத்து போகலாம் பிரபு. அது அடுத்து படிங்க லாஸ்ட்டு. ஆத்மஹோய்தே கிருஷ்ண பக்தே பட கோரிமானி. ஆத்மஹோய்தே கிருஷ்ண பக்தே பட ஹரிமானி இஹாதே பஹுதா சாஸ்திரா வசன பிரமானே. இஹாதே பஹுதா சாஸ்திர வசன பிரமானே. பகவான் கிருஷ்ணர் தம்முடைய பக்தர்களை தம்மை காட்டிலும் பெரியவர்களாக கருதுகிறார். இது தொடர்பாக சாஸ்திரங்கள் அதிகமான ஆத்மயோனிர்ஷனோ நீ லட்சுமி இல்லை, நான் கூட இல்லை, தங்களை காற்றும் எனக்கு பிரியமானவர் யாரும் இல்லை. பொருளுரை: இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 11.14.15 வருவதாகும். பாருங்க, பகவான் சொன்ன ஒரு கோட்டுமே பொய் கிடையாது. ஓகே, அவர் என்ன சொல்றாரு, என்னைய விட எனக்கு நீங்க தான் வந்து பெரிய மகன் சொல்றாரு. ஓகே, அதனால பகவான் வந்து பக்தர்கள் வந்து ஒருபடி மேலே வச்சிருக்காங்க தன்னை காட்டிலும். ஓகே, அடுத்தது போலாம். 103 கிருஷ்ண சாமியே நகே தாரா மாதுர்யா ஸ்வதனா. தங்களை கிருஷ்ணருக்கு சமமாக கருதுகளால் பகவான் கிருஷ்ணரின் இனிமையினை சுவைக்க இயலாது. அது சேவை மனப்பான்மையின் மூலமாக மட்டுமே சுவைக்கப்படக்கூடியதாகும். அதனால சேவை மறப்பார்கள் இருந்தால் தான் நம்மளுடைய சுவைக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம கிருஷ்ணர் ஈக்குவல் சொல்கிறேன். கிருஷ்ணரே இப்படி சொல்கிறாரே, நான் அப்போ ஈக்குவல் தான் அப்படி நினைக்கக்கூடாது. ஓகே, சேவை மறுப்பார்கள் நம்ம பக்தர்கள் இருக்கணும்.
ஓகே, அடுத்தது பார்த்தா 104 சாஸ்திரேரா சித்தாந்த ஜே விஜ்ஞானே அனுபவா விஜ்ஞேர அனுபவா சாஸ்திரோ சித்தாந்த ஏ விஜ்ஞேர அனுபவா மூடா லோக நாகி ஜானே பாவேர வைபவா மூடா லோகே நாகி ஜானே பாவேர வைபவா சாஸ்திரங்களின் இந்த இறுதி முடிவானது அனுபவம் பாய்ந்த பக்தர்களாலும் உணரப்படுகிறது. இருப்பினும் முட்டாள்களாலும் அயோக்கியர்களாலும் பக்தி பாவத்தின் வைபவங்களை புரிந்து கொள்ள முடியாது. பொருளுரை: விஷ்ணுவை போன்ற ஆன்மீக வடிவத்தை கொண்ட சாருப்ய முக்தியை ஒருவன் அடையும் போது அவரால் கிருஷ்ணனுடைய நெருங்கிய சகாக்களின் ரச பரிமாற்ற உறவினை அனுபவிக்க இயலாது. ஆயினும் கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணருடனான தங்களது அன்பான உறவுகளில் சில நேரங்களில் தங்களது சொந்த அடையாளங்களை மறந்து விடுகின்றனர். சில நேரங்களில் அவர்கள் தங்களை கிருஷ்ணருக்கு சமமானவராக நினைத்து அதன் மூலமாகவும் அதிகமான தெய்வீக ரசத்தினை அனுபவிக்கின்றனர். பகவானுடைய சேவையில் அடையப்படும் தெய்வீக ரசத்தினை மறந்து எல்லாவற்றின் எஜமானராக வேண்டும் என்று சராசரி மக்கள் முயல்வது அவர்களது முட்டாள்தனத்தில் மட்டுமே. ஆன்மீக அறிவில் ஒருவன் உண்மையாக வளர்ச்சி அடையும் போது அவனால் பகவானின் தெய்வீக சேவகத்தினை எந்த தயக்கமின்றி ஏற்க முடியும். அதனால சாருப்ய முக்தி அப்படிங்கிறது வைகுண்ட உபதேசம் கிடைக்கல. சாருப்ய சாலோக்கிய சாஸ்தி சாமிப்ய ஓகே, இதெல்லாம் வந்து வைகுண்ட லோகம். இப்போ ஸ்ரீசாம்பராயம் இருக்காங்க இல்லையா, அவங்க கும்பிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பகவானை வந்து ரொம்ப பயபக்தியாக கும்பிடுவாங்க. ஓகே, அது தவறு கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் கிருஷ்ண இதில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கௌடிய சம்பிரதாயம் இந்த மாதிரி இருக்கிறதுல கிருஷ்ண பக்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா பகவானை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறது. ஆனால் விஷ்ணு பகவானெல்லாம் ஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. விஷ்ணுவுக்கு வந்து மரியாதையாக பண்ணுவாங்க சேவைகள். அவர் பகவான் அம்மா, அவர் மாஸ்டர், நான் சர்வன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பக்தியில் பார்த்தீங்கன்னா அவரை பையனாக கருதலாம், தன்னை ஃப்ரெண்டாக இருக்கலாம். தன் ஃப்ரெண்டுனா என்ன, ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, குத்திப்பாங்க, கோபாவும் கிருஷ்ணனும். ஆனால் கடைசியில் கோபா ஜெயிப்பார், நானும் கிருஷ்ணன் ஜெயிக்க முடியும் என்ன கிருஷ்ணன் அப்படி அப்படி நினைப்பாங்க. சில சமயம் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுவாங்க, கிருஷ்ணனுக்கு இந்த மாதிரி சும்மா ஆர்த்தி காட்டுற மாதிரி விளையாடுவாங்க, மகிழ்ச்சி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஆழ்ந்த இதில் வந்து என்ன இருக்கும், கிருஷ்ணர் தான், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணதான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரசங்களை வந்து விஷ்ணுவிட்ட அனுபவிக்க முடியாது. அதனால் விஷ்ணு என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி நான் ரசங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி அத்வைதாச்சாரியா வராரு. அதான் அத்வைதாச்சாரியருக்கு கோவரும், யாராவது சைத்தன்யமாவோட அவரை குரு மாதிரியே நினச்சிட்டே இருக்கும்போது அவருக்கு வரும். இனி நீங்கள் ரொம்ப நெருக்கமான அசோசியேஷன் அடித்து நீங்கள் இது பண்ணுவார், கண்டிக்கணும்னு ஆசைப்படுவார். அதனால் ஒரு தடவை மாயவர தத்துவம்லாம் பேசுவார் அதே ஆச்சாரியா. அப்போ தான் கிருஷ்ண சைத்தன்யமாவோட நம்மளை தண்டிப்பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சைத்தன்யமாவோட அடிச்சிருவார். உடனே அத்வைதாச்சாரியர் சொல்வார், இன்னைக்கு வாழ்க்கை வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்வார். ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஒரு அந்த அந்த கிருஷ்ணருக்கும் விஷ்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான்கு விதமான ரசங்கள் வந்து அது கிடையாது. ஓகே, மாதுரிய பாவம், வாட்சல்ய பாவம், சக்கிய பாவம். ஆனால் தாசிய பாவம் உண்டு விஷ்ணுட்ட. ஸோ எல்லாம் அனுமார் பண்ணுறாலே தாசியம் அது உண்டு. ஆனால் அது தவிர அந்த மாதுரிய, வாட்சல்ய அண்ட் சக்கியா இது வந்து விஷ்ணு பகவானுக்கு வந்து அது பண்ண முடியாது. அது வந்து அந்த கரெக்டான முறையும் கிடையாது. விஷ்ணு பகவான் மேலே கை கோ அப்பா வந்து கோர்ட் ரூம் போயிட்டார்னா எல்லாருமே என்ன தான் சொல்லணும், இவர் ஆனர் அப்படி தான் சொல்லணும். பையனே வந்து நின்னாலும் கோர்ட்டில் வந்து அப்படி தான் சொல்லியாகும். அதே கிருஷ்ணருக்கு ஆஃபீஸுக்கு போகிறது வந்து விஷ்ணு பகவான். ஓகே, அப்போ வந்து விஷ்ணுவோட போய் அப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது கோர்ட்டில் போயிட்டு. அதே மாதிரி அந்த விஷ்ணு பகவானுக்கு அப்படி தான் சேவை பண்ணும். ஓகே, அதே அப்பா கோர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டார்னா குதிரை ஓட்டுவார் பையனுக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் வருட்டும் அவன் லண்டனில் பிரபுபாதன் எக்ஸாம்பிள் கொடுப்பார். ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர், அவரை பார்க்குறதுக்காக நிறையா வெயிட் பண்ணுறான், அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன். ஒருத்தருடைய நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, பிரைம் மினிஸ்டர் பிஸியாக இருக்கார் பிஸியாக இருக்கார்னு சொல்லிட்டு அவரை வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. அது பயணமான பிஸி, அவருக்கு இப்போ பார்த்தே ஆகணும் இப்போ என்ன பண்ணுறாரு. சரி இப்போ என்ன தான் பண்ணுற பிரைம் மினிஸ்டர் பண்ணுறாருன்னு சொல்லி அந்த ஓட்டை வழியாக பார்ப்பார். என்ன தான் பண்ணுறாரு, அப்படி என்னங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்படியே பண்ணுறான்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பார், குதிரையாக மாறியிருப்பார், அவருடைய பேரை வந்து மேலே உட்காந்துருப்பான். ஓகே, குதிரை ஓடு ஓடு ஓடுன்னு பேரை சொல்லுவோம், அவர் ஓட்டிகிட்டு இருப்பார். ஓகே, இந்த மாதிரி ரசங்களை ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் ஆஃபீஸில் அனுபவிக்க முடியுமா, பேரனை கூட்டுட்டு பண்ண முடியுமா, அது முடியாது. ஆனால் அது வீட்டில் வந்து அனுபவிக்க முடியும். அதே மாதிரி தான் கிருஷ்ணர்கிட்ட வந்து அந்த மாதிரி ரசங்களை அனுபவிக்க முடியும். ஆனால் நம்ம சேர்ந்து பக்தனும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். ஓகே, இங்கே அனுபவிக்கிறோம் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஹாப்பினஸ் தான்.
ஆனா விஷ்ணு பகவான்கிட்ட வந்து இந்த மாதிரி ரசங்கள்லாம் என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. அதுதான் வந்து வித்தியாசம். ஓகே, மற்றபடி பவர்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேண்டலுக்கு இன்னொரு கேண்டலுக்கு வித்தியாசம் இல்லையா, அதே மாதிரி எல்லா அப்ளையன்ஸும் அவங்களுக்கு இருக்கும், விஷ்ணு பகவானுக்கு இருக்கும். அதனால ஒரு ரெண்டு வைஷ்ணவர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, யார் பெரியவர்கள் யார் சின்னவர்கள் சொல்லி சண்டை பண்ணக்கூடாது. எல்லா சம்பிரதாயமும் ஆத்தன்டிக் சம்பிரதாயம், அவங்க உள்ள ஆச்சாரியர்கள் இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி வர்ஷிப் பண்ணணும். அதே மாதிரி முராரி குப்தா வந்து கடைசி வரி ராமரா தான் பார்த்தார் தன்னுடைய இதயத்தில். அதனால சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரை வந்து இது பண்ணல, உடனே நீ வந்து கிருஷ்ணர் தான், ஆனால் ஹரிகிருஷ்ணர் தான் சொல்ல சொன்னார், அவர் வந்து கட்டாயப்படுத்தி மாற்றணும் அப்படிலாம் சொல்லலை. எந்த ஒரு விஷ்ணுவோடைய மேல அவருக்கு அட்ராக்ஷன் வருதோ அது வந்து தவறு கிடையாது. ஓகே, இப்போ எது முடிச்சிருக்கோம், 104 முடிச்சிருக்கோம் இல்லையா, 105, 106 மாத்தாஜி என்ன பக்த பாவா அங்கீகாரி பலராம லக்ஷ்மணா, பக்த பாவா அங்கீகாரி பலராம லக்ஷ்மணா, அத்வைத நித்யானந்த சேஷா சங்கர்ஷனா, அத்வைத நித்யானந்த சேஷா சங்கர்ஷனா. புரியல, புரியல, கரெக்ட், நீங்க படிச்சது அத்வைத நித்யானந்த சேஷ சங்கர்ஷனா அப்படி படிக்கலாம். ஓகே, கிருஷ்ணே மாதுரிய ரசாமிருதா ஹரே பானா, ஸ்ரே சுகே மத கிச்சு நாஹி ஜானே ஆனா, சுகே மத கிச்சு நாஹி ஜானே ஆனா. பலதேவர் லட்சுமணர் அத்வைத ஆச்சாரியர் நித்யானந்த பிரபு பகவான் சேஷர் பகவான் சங்கர்ஷனர் ஆகிய அனைவரும் தங்களை பக்தர்களாகவும் சேவர்களாகவும் அங்கீகரிப்பதன் மூலமாக பகவான் கிருஷ்ணரின் அமிர்த ரசத்தில் தெய்வீக ஆனந்தத்தினை சுவைக்கின்றனர். அவர்கள் அனைவரும் அந்த மகிழ்ச்சியினால் பைத்தியமாகி வேறு எதையும் அறிவதில்லை. அதனால பகவானுடைய அம்மா அப்பாவா இருந்தாலுமே அவங்க சேவை தான் பண்றாங்க. ஓகே, அம்மா அப்பா ஆகிட்டே நான் என்ன சொன்னாலும் நடக்கும், கிருஷ்ணரின் பையன் இந்த உலகத்துல என்ன காரியம் நடத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கல அவங்க. கடைசி வரையும் கிருஷ்ணனுக்கு என்ன ஆகும், ஐயோ கிருஷ்ணன் இன்னைக்கு வந்து காட்டுக்கு போயிருக்கானே செப்பல் பொருளையே முள்ளு குத்தி இருக்குமோ அப்படின்னு தான் நினைக்கிறான். கோபியும் அதே மாதிரி நினைக்கிறான், நான் கிருஷ்ணனுடைய லவ்வர், அதனால நான் என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம் கிருஷ்ணனை வச்சு அப்படின்லாம் நினைக்கல. ஓகே, இதெல்லாம் நம்ம நினைப்பது தான். அதனால அவங்க எப்பவுமே சேவை தான், எப்படி பண்ணலாம், நிறைய சேவை பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஓகே, தேங்க்யூ மந்திரஜி. இப்போ இந்த கலாவதி மந்திரஜி, நீங்கள் தான் 107 படிக்கணும். கஷ்டமா தம்முடைய சொந்த மாதுரியத்தை சுவைப்பதற்கு அந்த சாட்சாத் பகவான் கிருஷ்ணரே தாகம் உடையவராக இருக்கும் போது மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது. அவருக்கே நான் என்ன 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 ஸ்வீட்னஸ் இருக்கு, எல்லாரும் பக்தர்கள்லாம் எப்படி பண்றாங்க, என் மேல அன்பு செலுத்துறாங்க, ஏன் ராதராணி இவ்வளவு அன்பு இருக்காங்க, ஏன் கோபியர்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சுவைக்கிறதுக்காக சைத்தன்யம் அப்புறம் வர்றார். ஓகே, இதுதான் அந்த காரணம். அடுத்து 108 மாதுரியா ஆஸ்வாதி தே அவர் தம்முடைய சொந்த மாதுரியத்தை சுவைக்க முயல்கிறார், ஆனால் பக்தனின் பாவத்தை ஏற்காமல் அவரால் அவ்வாறு செய்ய முடிவதில்லை. ஒருமுறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தனின் தெய்வீக ரசத்தினை அனுபவிக்க விரும்புவதால் அவர் பக்தனின் கதாபாத்திரத்தை ஏற்று ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவாக தோன்றினார். சிங்கிள்னா சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது போலாம். பக்த பாபா அங்கீகாரி கோயிலா அவதீர்ணா, பக்த பாபா அங்கீகாரி கைலா அவதீர்ணா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ரூபே சர்வபாவே பூர்ணா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ரூபே சர்வபாவே பூர்ணா. எனவே பகவான் கிருஷ்ணர் ஒரு பக்தனின் நிலையை ஏற்று எல்லா விதத்திலும் பூரணமான சைதன்ய மகாபிரபுவின் வடிவில் அவதரித்தார். தேங்க்யூ மேடம். ஸோ இது பாருங்க, அதனால சைத்தன்யமாவுடைய நோக்கம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காரணத்தில் சைத்தன்யமா போறாரு,
ஆனால் விஷ்ணு வந்து இந்த மாதிரி வர மாட்டான். ஓகே, அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா. அந்த நான்கு விதமான குவாலிட்டிஸ் வந்து விஷ்ணு கிடையாது. என்ன குவாலிட்டிஸு? அந்த ரூப மாதிரி தானே, லீலா மாதிரி, பிரேம் மாதிரி, அப்புறம் என்ன ஒன்று இருக்கு, பக்த மாதிரி. இந்த நாலுமே அவர்கிட்ட இல்லை. அந்த மாதிரி இந்த நான்கு ரசங்கள் வந்து அவர்கிட்ட கிடையாது. அதனால நாம உடனே அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. உடனே விஷ்ணு சின்னவர் அப்படி யூஸ் கிடையாது. ஓகே, விஷ்ணு தத்துவம் அப்படியே அது எப்பவுமே ஜீவ தத்துவத்துக்கு மேலே தான். 110 மிருந்தா மாதா, நீங்க தான் படிக்க. 110 ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நானா பக்தபாவே கோரேனா ஸ்வமாதுர்யபானா நானா பக்தபாவே கருணா ஸ்வமாதுர்யபானா பூர்வே காரியாச்சே ஏ சித்தாந்த வியாக்கியானா வியாக்கியானம் பேசாதீங்க, சும்மா வியாக்கியானம் பேசாதீங்களா, அதான் இந்த வியாக்கியானம் தான் அது. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க, மாதிரி படிங்க. அவர் தமது சொந்த மாதோர்யத்தினை பக்தனின் பல்வேறு பாவங்களின் மூலமாக சுவைக்கின்றார். இந்த சித்தாந்தத்தினை நான் முன்னரே விளக்கியுள்ளேன். பொருளுரை. ஸ்ரீ கௌரஹரி எனப்படும் சைத்தன்ய மகாபிரபு மாதுரிய என எல்லா வேறுபட்ட ரசங்களையும் அனுபவிப்பதில் ஓகே. அதுக்கடுத்து சக்கியானா ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் நண்பர்கள். அப்புறம் வாட்சல்யானா பெற்றோர்கள். ஓகே, மாதுரியானா காதலிகள், காதலர், அந்த மாதிரி மனைவி, கணவன் மனைவி, அந்த மாதிரி. ஓகே, இந்த ஐந்து விரசங்கள் சொல்லியிருக்காங்க, படிங்க. பல்வேறு நிலைகளில் உள்ள பக்தர்களின் பாவத்தை ஏற்பதால் அவன் அந்த உறவுகளின் எல்லா ரசங்களையும் அனுபவிப்பதில் பூரணமாக உள்ளார். பூர்ணமாக இருக்கிறார், இதுதான் அவருடைய நோக்கம். ஓகே, இந்த மாதிரி ரசங்கள் அனுபவிக்க தான் கிருஷ்ணன் சைத்தன்யம் வராங்க. அடுத்து படிக்கலாம், 111. அவதாரக நேரா பக்த பாவே அதிகாரா பக்த பாபா ஹோய்தே அதிகா சுக்க நாகி ஆரா எல்லா அவதாரங்களுக்கும் பக்தர்களின் பாவத்தினை அனுபவிக்கும் உரிமை உண்டு. இதை காட்டிலும் அதிகமான சுகம் வேறெதுவும் இல்லை. பொருளுரை. விஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்கள் அனைவருக்கும் பக்தர்களாக அவதரித்தது ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவகர்களுடைய கதாபாத்திரத்தை ஏற்பதற்கான உரிமை உள்ளது. ஓர் அவதாரம் தம்முடைய இறை தன்மையினை கைவிட்டு சேவகனின் பாத்திரத்தை ஏற்கும் போது, பரமபுருஷ பகவானின் பாத்திரத்தை ஏற்கும் போது கிடைக்கக்கூடிய தெய்வீக ரசத்தின் சுவையை காட்டிலும் அதிக சுவையிலே அவர் அனுபவிக்கின்றார். அதனால இந்த வந்து சுவையில வித்தியாசம். ஓகே, பார்ட் ஆஃப் த சுப்ரீம் பர்சனாலிட்டி காட்டை விட கிரேட்டர் டேஸ்ட் எப்போ கிடைக்குமா? அந்த மெல்லோஸ் அனுபவிக்கும் போது கிடைக்குமா? ஓ, அவர் பாட்டு லாஸ்ட் லைன் தமிழ் படிங்க, லாஸ்ட் லைன். பரம புருஷ பகவானின் பாத்திரத்தை ஏற்கும் போது கிடைக்கக்கூடிய தெய்வீக ரசத்தின் சுவையை காட்டிலும் அதிக சுவையினை அவர் அனுபவிக்கின்றார். யாரு? பக்தர், பக்தரா வரும்போது. ஓகே, ஒரு அவதாரம் தம்முடைய புரிஞ்சு, எனக்கு புரிஞ்சுச்சு. அந்த அவதாரம் பக்தனா வரும்போது
அதிகமான சுவையை அனுபவிக்கிறான். ஓகே, இல்லைன்னா அது அனு சுவை அவனுக்கு அதிகமான சுவை அவனுக்க முடியல, அதை விட அதிகமான சுவை. ஓகே, இன்கார்னேஷன் அவருடைய ஒரு அசோசியேட்ஸ் அவர் வந்து ஆனா தன்னுடைய சேவை நினைக்கிறார். ஓகே, when Lord Vishnu appears as a servitor, he is called an incarnation of devotee of Lord Krishna. So devotee of Lord Krishna yaadu Chaitanya Mahaprabhu. Shri Sankarsana is who? Shri Sankarsana, who is an incarnation of Vishnu, is a spiritual sky known as the greater Vaikuntha. He is the chief of the quadruple incarnation and is the original incarnation of a devotee. சார்ந்தவர் என்ற போதிலும் அவர் சைத்ய மகாபிரபுவின் சகாக்களில் ஒருவராக தம்முடைய சேவகத்தன்மையினை வெளிப்படுத்துகிறார். பகவான் விஷ்ணு ஒரு சேவகனாக தோன்றும் போது அவர் பகவான் கிருஷ்ணரின் பக்த அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். பெரிய வைக்கிரம் என்று அறியப்படும் ஆன்மீக வானில் உள்ள விஷ்ணுவின் ஓர் அவதாரமான ஸ்ரீ சங்கர்ஷ்ணர் சதுர்வியூக அவதாரங்களில் முதன்மையானவர். அவரே மூல பக்த அவதாரம் ஆவார். காரண கடலில் சயனத்திற்கும் பகவான் மகாவிஷ்ணு சங்கரன் தோற்றமே ஆவார். புரிஞ்சு புரியுதுக்காக சொன்னேன். ஸோ அத்வைத பிரபு வந்து விஷ்ணு கேட்டகிரி தான், இருந்தாலும் அவர் சேவை மனப்பான்மை வெளிப்படுத்துறார். ஓகே, இந்த ஆன்மீக லோகத்தில் இருக்கிற அந்த குவாட்ரப்பிள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வசுதேவா, வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா, இந்த நாலு பேருக்கும் மூலம். ஓகே, சங்கர்ஷன் அப்படி ஆசிரியர் படி. சங்கர்ஷனுடைய மேனிஃபெஸ்டேஷன் இவர் மகாவிஷ்ணு. கொஞ்சம் கத்திப்படி அப்படி தான் கேட்கும் அவங்களுக்கும். ஸோ இந்த மகாவிஷ்ணு வந்து என்ன பண்ணாருன்னா, பௌதிக இயற்கை அப்படி பார்க்கும்போது இந்த பௌதிக இயற்கையை வந்து கிளர்ச்சி விட்டு அது ஆக்டிவிட்டி தொடங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்படி தான் அவருடைய அது கிறிஸ்டியன் பைபிளில் உண்டு தெரியுமா, பகவான் பார்த்தே அவர் என்ன பண்ணுறாரு, படைக்கிறாரு, அதே மாதிரி அவர் சொல்லிலே எல்லாம் கிரியேஷன் உருவாகுதுன்னு. இதுதான் இது எல்லாமே, எல்லா ஸ்கிரிப்சரும் கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. ஓகே, ஒவ்வொரு ஸ்கிரிப்சரும் ஒரு ஒரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. மகாவிஷ்ணு இன்கார்னேஷன் அத்வைத பிரபு. இதுல பிரபாகர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண, கௌர கிருஷ்ணா, கௌர ஹரி, இதெல்லாம் முக்கியமான ஒரு இது வாக்கியம். கௌர ஹரி, கௌர கிருஷ்ணா. இப்போ 113 ஸ்ரீ 110 அத்வைதாச்சாரியா கோசாயிரா மகிமா அபாரா ஜாஹார குஹா குகாரே ஹைலா சைத்தன்யா அவதாரா. The glories of Sri Advaita Acharya are boundless. எல்லையற்றது. The glories of Sri Advaita Acharya are boundless. For his sincere vibrations brought above Lord Chaitanya, descend upon
ஃபார் ஏ சென்சியர் வைப்ரேஷனாக அவருடைய அந்த வைப்ரேஷனே போதும். ஓகே, மீன்ஸ் அவரோட அந்த கூப்பிடுறாருல அந்த துளசி இலையை வச்சு கங்காஜல் வச்சு அந்த அர்ச்சனை பண்ணி கூப்பிட்றாரு இல்லையா, அந்த சின்சியர் வைப்ரேஷனை போதும் சைத்தன்ய பவன் வர்றதுக்கு காரணமாயிடும். அதுதான் காரணம், அது ஒரு முக்கியமான காரணம். ஓகே, 114 ஆசையை படிக்கலாமா? இல்லை ஹாசாதான் நீ படிக்கிறியா? 114 நீ படிக்கிற, ரெண்டு சொல்லாமல் படிக்கட்டுமா? சரி நீ படி. சங்கீர்த்தனா பிரச்சாரியா சபா ஜகத்தாரிலா அத்வைத பிரசாதே லோகா பிரேமதன பாயிலா. ஸோ அத்வைதாச்சாரிய கருணையினால்தான் நமக்கு இந்த சங்கீர்த்தன மூமெண்ட்ன்ற பிரசாதம் கிடைச்சிருக்கு. ஓகே, லவ் ஆஃப் காட் வந்து நமக்கு கடவுள் அம்பது அன்பு தொண்டு நமக்கு வந்திருக்கு. ஏன்னா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த ப்ரீச்சிங்கே. ஓகே, ஏன்னா புரிஞ்சுக்கணும். 114 முடிச்சோம் இல்லையா? 115. ஓகே, 115 சார், அதை படிக்கிறியா? 115 அத்வைத மகிமானந்த கே பாரே கோஹிதே. ஆச்சாரியே மோரகோட்டி நமஸ்கார. கோடி கோடி வந்தனங்கள் செலுத்துறார். ஓகே, நம்ம எல்லாம் செலுத்துறோம் அத்வைத ஆச்சாரிய பொறுப்பாதங்கள்ல. அது படிக்கிறேன் நான். பிரபு இவர் மலையாள சொல் படிக்கிறீங்களா? ஒரு சொல்லுவோம் படிங்க. 117 தோமாரா மகிமா கோட்டி சமுத்ர அகாதா. தோமாரா மகிமா கோட்டி சமுத்ர அகாதா தாஹாரா யத்யதா கோஹி ஏ பட அபராதா. தாஹாரா யதா கோஹி ஏ பட அபராதா. உங்களுடைய பெருமைகள் கோடிக்கணக்கான சமுத்திரங்களை போன்ற ஆழம் காண முடியாதவை. உண்மையில் அதன் அளவை பற்றி பேசுவது மாபெரும் அபராதமாகும். அதனால அவருடைய புகழ் வந்து பேச முடியாது. முடிச்சிடறேன். 118 ஜய 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 ஜயா ஜயா ஸ்ரீ அத்வைதாச்சாரியா ஜய ஜய ஸ்ரீ சைதன்யா நித்யானந்த ஆர்யா. எல்லா புகழும் எல்லா புகழும் அத்வைதாச்சாரியருக்கு, எல்லா புகழும் சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்த மகாபிரபு நித்யானந்த பிரபுக்கும். ஓகே, அடுத்து 119 துவி ஸ்லோகே குஹிலா அத்வைத தத்வ நிரூபணா பஞ்ச தத்வேரா விசாரா கிச்சுஷுனா பக்த கணா. இந்த மாதிரி இந்த கடைசி அந்த வெர்சஸ்ல என்ன பண்ணியிருக்காருன்னா, டெஸ்கிரைப் த ட்ரூத் கன்சர்னிங் அத்வைதாச்சாரியா. இப்போ வந்து பஞ்சதத்துவத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். ஓகே, பஞ்சதத்துவம் யார்? ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசனி கௌர பக்தவர் தான். இப்போ இந்த 6வது சாப்டர் வந்து முடிக்கிறார் கிருஷ்ணதாஸ் கவராஜ் கோஸ்வாமி. ஸ்ரீ ரூபா ரகுநாத பதே ஜார ஆஷா சைத்தன்ய சரிதாமத கோஹே கிருஷ்ணதாசா. ரூபா ரூப கோஸ்வாமி ரகுநாதாஸ் ரகுநாத தாஸ் கோஸ்வாமி இவங்க ரெண்டுடைய பாடங்களையும் வழங்கி அவர் வந்து என்ன பண்றாரு, இதை வந்து வழங்குறார். தேங்க்யூ. இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எது கேள்வி இருக்கா? அடுத்து 7வது சாப்டர் கொண்டு தொடங்கிடுவோம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. ஓகே,
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். சார் உனக்கு எது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஒரு ரூம் ஓகே சரி. ஹாசினி உனக்கு எது பாயிண்ட்ஸ் இருக்கா? நான் யோசிக்கிறியா? சரிம்மா ஈஸ்வரி மாதிரி இருக்கட்டும். ஈஸ்வரி மாதிரி உங்க பாயிண்ட்டு ஹரே கிருஷ்ணா, நம்ம வந்து பகவானை மறக்காம பகவானுக்கு சேவை பண்ண வேண்டும். அதை தட்டி எழுப்புதான் கிருஷ்ண உணர்வு. நான் வந்து சைத்தன்யா மகாபிரபுக்கு சேவகன். நான் சைத்தன்யா மகாபிரபுக்கு சேவகன், அவருடைய சேவகனுக்கு சேவகன். வெரி நைஸ். சைத்தன்ய ராமுய் தாசி சைத்தன்யா சைத்தன்ய தாசமுய் தாசமுய் சைத்தன்ய தாசமுய் சைத்தன்ய தாசமுய் நீங்க நம்மளால விவரிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் வந்து சாலிகிராமத்தை வச்சு துளசி இலைய வச்சு இந்த உலகம் வந்து இவ்வளவு மோசமாயிருக்கு, நீங்க இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு அவரு தான் இது பண்றாரு. அதன் மூலமா தான் சைதன்ய பிரபு வந்து பகவான் சைதன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணரா வந்து நமக்கு சங்கீர்த்தன இயக்கத்தை கொடுத்து நம்மளை எல்லாம் விடுவிக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணருக்கு சமமாக நம்ம நினைச்சாலும் அந்த சுவையை நம்மளால ருசிக்க முடியாது. பகவானுக்கு சேவகனாக இருந்தால்தான் அந்த கிருஷ்ணரோட சுவையை நம்ம சுவைக்கணும். வெரி நைஸ். ஓகே தேங்க்யூ மதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலையவாசன் பிரபு உங்களுடைய கருத்து. நம்ம வந்து பகவான் கிருஷ்ண கிட்ட நண்பனா பழகலாம் பிரபு, ஆனா விஷ்ணு பகவான் கிட்ட வந்து அவர்கிட்ட பழகிற மாதிரி நம்ம பழக முடியாது. ஏன்னா அவர் ஆபீஸ்ல இருக்காரு. கிருஷ்ணர் ஆபீஸ்ல இருக்கும்போது விஷ்ணு, வீட்டுல இருக்கும்போது கிருஷ்ணா. ஓகே, இப்ப வந்து விருந்தாவன் கிருஷ்ணா வந்து எப்படி அரைக்கான கொல்ல முடியும்? விருந்தாவன் கிருஷ்ணா கொல்லல ஆக்சுவலா, அது விஷ்ணு தான் கொண்டுறாரு. ஓகே, ஏன்னா விருந்தாவன் கிருஷ்ணா எப்பயுமே லைஃபே இருப்பார் புல்லாங்கல்ல. அவர் விருந்தாவன் வெளியே வரும்போது மதுரா போகும்போது வாசுதேவ கிருஷ்ணா வந்துடுறாரு. ஓகே, அவர் தான் போறாரு வாசுதேவன். கோட்டபுல்லா ஒன்று இருக்கு இல்லையா, இந்த நான்கு விரிவாங்கல்ல. அந்த மாதிரி விஷ்ணு வந்து அந்த அழித்தல் காத்தல் இந்த இதெல்லாம் இறங்குறார். ஓகே, காத்தல் இதெல்லாம் இறங்குறார். ஆனா கிருஷ்ணர் வந்து எப்பயுமே என்ஜாய்மெண்ட் இருக்கிறார். புரிஞ்சுக்கணும். ஓகே ஹரே கிருஷ்ணா. உனக்கு எது பாயிண்ட் இருக்கா? ஆ சொல்லு. வேணு மாதிரி, பிரேம மாதிரி, பக்தி மாதிரி. ஓகே, முரளி குப்தா பிடிக்கும். முராரி குப்தாவால மறக்கவே முடியல தாமரை. ஓகே, அவர் அடுத்த நாள் அழுதுகிட்டே வந்து சொல்லுவார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களை டெஸ்ட் பண்ணதுக்காக தான் நான் பண்ணேன், நீங்க ராமரையே வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி நாளைக்கு வந்து நமக்கு பாகவதம் கிளாஸ் இருக்கு இல்லையா, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவ, ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ, வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபாசந்தபஹேவச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.